இப்போ இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டு கான்செப்ட் கொடுக்க போகிறோம் சார். அதாவது பொதுவாக வந்து நம்ம அசத்தல் மன்னர்கள் எல்லாருமே மற்ற ஆர்டிஸ்ட்டை இமிட்டேஷன் பண்ணி பண்ணுவாங்க. ஆனால் நம்ம எல்லாரையுமே வச்சு இந்த அளவுக்கு இந்த ஷோவை மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் பண்ண நம்ம டைரக்டரை வச்சு எனக்கு பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை சார். அவருடைய வாய்ஸை இமிட்டேட் பண்ணி அவருடைய கேரக்டராக நான் இருக்க போகிறேன். இப்போ இங்கே உள்ள அசத்தல் மன்னர்கள் யாருமே நம்ம அசத்தல் மன்னர்கள் கிடையாது. இங்கே உட்காந்துருக்க அசத்தல் மன்னர்கள் எல்லாருமே ரஜினி சார் உட்காந்துருக்காங்க, கமல் சார் உட்காந்துருக்காங்க, மன்சூர் அலியான் உட்காந்துருக்காரு, எல்லா ஆர்டிஸ்ட்டுமே நம்ம அசத்தல் மன்னர்கள் அசத்தல் ஷோவில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ நான் இந்த இடத்துல நம்ம டைரக்டர் செட்டுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பாருங்கள் சார். சார் அவர் இங்கே மட்டும்தான் சார் ஃபயர், வெளியே வந்தார்னா ஐஸ் கியூப். எங்கள் டைரக்டர் என்ன நடந்துக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ நேரம் ஆச்சு, எல்லாம் என்ன காய்கறி கடையா என்னது, அண்ணே அண்ணே செல்வனே கொஞ்சம் ஆடியன்ஸ் இருந்து வரலானே, டூ ஷர்ட் வச்சுக்கப்பா. இன்றைக்கி எங்கே ரஜினி சார், எங்கே கமல் சார், எங்கே எல்லாம் எங்கே போயிட்டாங்க, சத்யராஜ் சாருங்க, ஏ யார் அவருக்கு மேக்கப் போட்டு விட்டது, மேக்கப்மேன் செந்தில் கூப்பிடு, ஆ பாரு விக்க கூட சரியாக வச்சு விடாமல் நல்ல விக்க சத்யராஜ் வச்சு விடுங்க, கோவை அசோக் கூப்பிடுங்க, அவர் பேண்ட்டை பத்தலை பாருங்கள் சத்யராஜ் சாருக்கு, சின்ன பேண்ட்டை கொடுத்து அனுப்பி விட்ருங்க, கோவை அசோக் பேண்ட்டை போட்டு விடுங்க, உட்காருங்க. என்ன மேக்கப் போட்டு எவ்வளோ நேரம் ஆச்சு, எங்கே அந்த குணா, எங்க குணா, குணா குணா எங்கள் குணாவும் ரஜினி சார் சேர்ந்து பண்ணுறதாண்டாங்களே, குணா எங்க, குணா குணா எங்கே இருக்கீங்க, சீக்கிரம் வாங்க, என்ன ஷூட்டிங் நடக்குதா, என்ன நடக்குதுங்க, இன்னைக்கு கான்செப்ட் ப்ரோக்ராம் சொல்லுங்க. நானும் ரஜினி சாரும் சேர்ந்து பண்ணுறோம். என்ன மேட்டர் இருக்கணும், அது டைலாக், ஒரு டைலாக் எல்லாம் நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுற மாதிரி. எங்கே ரஜினி சார், உங்கள் கூப்பிடுங்க, ரஜினி சார் கூப்பிடுங்க சார், சீக்கிரம் கொடுங்க, சீக்கிரம் டைம் ஆகுதுல, டைம் ஆகுது, என்ன சீக்கிரம் கொடுங்க. சார் வணக்கம் சார், சொல்லுங்க. இன்னைக்கு நானும் கோவை குணாவை சேர்ந்து கான்செப்ட் பண்ணிட்டு இருக்கோம், கேட்குறீங்களா இல்லை முடிச்சு சொல்லுங்க, கேட்டு தானே இருக்கேன் சொல்லுங்க. இல்லை டென்ஷனாக இருக்கிற மாதிரி இருக்காது, இல்லை சும்மா சும்மா சொல்லுங்க. நீங்கள் கோவை குணா சேர்ந்து என்ன பண்ண போறீங்க, ஒரே சப்ஜெக்டை நிறைய பேர் பேசுகிற மாதிரி நல்லா இருக்கும் ரஜினி, பண்ணுங்க பண்ணுங்க அது பண்ணுங்க, நல்லா இருக்கும். ரெடியா மகேஷா, இப்படி வா மகேஷா. அடுத்ததான் அசத்த போகிற அசத்தல் மன்னர்கள் கோவை குணா அண்ட் ரஜினிகாந்த் சார். கொஞ்சம் சூப்பர் ஸ்டார் சேர்த்து சொல்லுங்க, ஆ சூப்பர் ஸ்டார் சேர்த்து சொல்லுமா, சூப்பர் ஸ்டார் சேர்த்து சொல்லுவேன் சொல்கிறார் கோவை குணா அண்ட் சூப்பர் ஸ்டார் வாங்க. ரஜினி சார் நான் கரெக்டாக சாங் போட்ட உடனே உள்ளே இருந்து வாங்க. சாரி போங்க சாரி சார், டூ ஷார்ட் வச்சுக்கப்பா. ஆ மாணிக்கம் கரெக்டாக பஞ்சு பண்ணு, மாணிக்கம் கரெக்டாக வந்தவொடனே டூ, என்ன மாணிக்கம் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கா, அங்கே அவர் வர்ற நேரத்தில் கரெக்டாக டூ ஷார்ட், அந்த ரஜினி ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் பாரு மாணிக்கம், புரியுதா? ஓகே ரோலிங் ஆக்ஷன். ஓஜா ஏ ஓஜா ஏ, இப்போ ரஜினி சார் நான் என்ன சொன்னேன் உங்களை, மியூசிக் போட்டவொடனே வாங்க, நீங்கள் பாட்டு வந்துக்கிட்டு இருக்கீங்க, போங்க சாரி, தெளிவாருங்க ரஜினி சார், தெளிவாருங்க ப்ளீஸ். அடுத்துங்க கமல் சாருங்க, கமல் சார் என்ன கான்செப்ட் கமல் சார் பண்ண போகிறாரு, சீக்கிரம் வாங்க, என்ன ஷூட்டிங் வர டைமா, ஆடி அசைஞ்சு வந்துக்கிட்டு இருக்கீங்க, கான்செப்ட் கொஞ்சம் பேசுங்க, கான்செப்ட் ரெடி பண்ணுறது என்ன சார் பண்ணியிருக்கீங்க, பாடல்கள் பாடுற மாதிரி ஒரு கொஞ்சம் தெளிவாக இருங்க கமல் சார், புரியுதா? எப்போ பாருங்க வெளியே போய் செல்போன்ல கடலை போடாதீங்க ப்ளீஸ், புது புது மேட்டர்லாம் ரெடி பண்ணுங்க. அந்த மதுரை மருது மாதிரி காலெல்லாம் கட்டு, ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் நல்லா பண்ணுறீங்க, ஏன் இங்கே வந்து அப்படி சொதப்புறீங்க ப்ளீஸ், அதை புரிஞ்சுக்குங்க, இந்த கான்செப்ட் நல்லா இருக்கும், ஷூட்டிங் எனக்கு புரிஞ்சுக்கு, புரியுதா? ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் பண்ணாதீங்க, அது யார் ஆடியன்ஸில் எங்கே இருந்த பட்டாபி, எங்க பட்டாபி, எங்கே பச்சை, எங்கே பட்டாபி, அந்த சீட்டு காலியாக இருக்கு, ஆ பட்டாபி அங்கே என்ன கீழே என்ன நோண்டிக்கிட்டு இருக்க, பேசுங்க வந்து உட்கார் ப்ளீஸ், புரியுதா? தங்கம் தங்க எங்கே தங்க, தங்க நீ யாரோட சேர்ந்து பண்ணுற, சத்யராஜ் சாரோட சேர்ந்தா ரொம்ப நல்லா இருக்கும், அப்படியே உட்காரு. எங்க சார் மன்சூர் சார், நீங்கள் என்ன அடுத்த கான்செப்ட், சொல்லுங்க. தங்கா சொல்கிற மாதிரி பாட்டு பாடலான்னு ஒரு ஆசை, அவன் பாடுறது ரொம்ப கேவலமாக இருக்குது, அடுத்து நீங்கள் வரையா, ஏன் அப்படி எனக்கு போட்டு கொலையாக கொள்ளுங்க, முடிஞ்ச வரைக்கும் நான் பாடுறதே கேளுங்க, சரி நல்லா இருந்தால் வச்சுக்கோங்க, சரி நல்லா கொஞ்சம் காமெடியாக பண்ணுங்க, புரியுதாண்ணா அண்ணா செல்வானே, கரெக்டாக ஜிம்மு ஜிப்பு கரெக்டாக ஆடியன்ஸ்லேருந்து வரேன்ண்ணே, ஏண்ணே டூ ஷார்ட் மாடிக்கோ, என்ன மாடிக்கோ இங்க டூ ஷர்ட் அவர் வர போல வலிக்கிறேன், புரிஞ்சுக்குங்க, 9:30 மேலே போனால் டபுள் பேட்டா, அது யார் எங்கள் சுத்து மொழி சொல்கிறேன், வெங்காய விழி சொல்கிறேன்னுக்கிட்டு பைசது எல்லாத்தையும் சொல்லிட்டாமா, உள்ளே எல்லாரும் செல்லை மியூட் பண்ணி வைங்க, அப்புறம் அசிகசியமாக திட்டுவேன், ஆனால் சிட்டி உங்கள் செல் தானே பாருங்கண்ணே, ஆ அண்ணே பார்த்து பண்ணுங்க, ஓகேவா போலாமா, ஓகே என்ன மதுரை முத்து உள்ளே தூங்கிட்டு இருக்கேன், மதுரை முத்தா அது எப்பயுமே தூங்க வந்தால் ஏதாவது பண்ணிட்டு போடுங்க, இருக்கிற வேலையை பார்ப்போம், டேக் ஆக்ஷன் ஓகே நன்றி. ஆ சொல்லுங்க என்ன 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 சார் என்னண்ணே, உங்களை எத்தனை தடவை சொல்லியிருக்கேன்,
நாலு பேருக்கு முன்னாடி கேட்காதீங்கன்னு என்ன புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். நீங்களுமா சார் முதல்ல நீங்க செல்ல கீழே இருக்க செல்ல தூக்கி எங்கேயாவது வைக்கல முதல்ல அடியில எல்லாம் அந்த சவுண்ட் கேட்டுக்கிட்டு இருக்கு ப்ளீஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. போலாமா? டேக் ஆக்ஷன். நன்றி நன்றி. பர்ஃபார்மன்ஸ் பத்தி சொல்லணும்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இப்போதைக்கு எல்லோரும் மற்றவன் டேரக்டர் மீன்ஸு படம் டேரக்டர் இல்லாட்டி ஆர்டிஸ்ட் அந்த மிமிக்ரி தான் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த ஷோவோட டேரக்டர் அவரே மிமிக்ரி பண்ணியிருக்கீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். ஸோ ஸோ கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் அவர் உங்கள் மேலே கோவப்பட மாட்டார். நீங்கள் இந்த மாதிரி ஷோ பண்ணதுனால ஸோ ரொம்ப நல்லா இருந்ததுங்க. டிவியில் ஒரு மோசமான நிகழ்ச்சி பார்த்து ஒருத்தருக்கு ஒரு டைப் ஆகிட்டார். அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு வர டாக்டர்கிட்ட இவர் தான் டாக்டரு. அந்த டாக்டர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறாருன்னு பாருங்கள். இவர் வந்து அசத்த போவது யாருலேருந்து சொல்லப்போனால் எங்கள் அசத்தல் மன்னர்கள் எல்லாருமே ஒரு டாக்டர் மாதிரி தான். இன்றைக்கி நிறைய பேர்த்த குணப்படுத்திட்டு இருக்கோம் சிரிக்க வச்சு. அதில் டாக்டர் ஆனவர் தான் இவர். இவர் பேர் அசத்தல் ராஜா MBBS. இன்றைக்கி என்ன என்ன ஒரு கேஸ் கூட சரியில்லை. அம்புட்டு வெந்தது வேகாதது வீணாக போனது அம்புட்டு வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு ஆ இன்னைக்கு வர்ற கேஸ் லிஸ்டெல்லாம் பார்த்தா பயங்கரமாக உள்ள இருக்குது. அம்புட்டு வெந்தது வேகாதது வீணாக போனது மெண்டலானது கிறுக்கு பிடிச்சது எல்லா லிஸ்ட்டையும் பார்த்தாலும் வெள்ளிக்கிழமை 10 மணிக்கு பார்த்த லிஸ்ட்டாக தான் இருக்குது. இதை ஃபுல்லாக கிளியர் பண்ண வேண்டியது சனிக்கிழமை 10 மணி வேலை. அதை தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் யார் வந்திருக்கா அந்த என்ன ஆஸ்பத்திரியில் வந்து வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்க? முதல் வண்டி எடுத்து ஓரமாக வை. போ வண்டியை ஓரமாக வைய. என்ன வண்டியை ஓரமாக வையின்னு? முதல்ல வண்டியே இல்லையா இங்கே? ஆஹா, நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? யார்? நான் தான் டாக்டர். நான் அப்படி சொல்லி தவிர வந்திருக்கேன். சரியாயிரு சரியாயிரு. போ போ, எனக்கு தெரியாமா? உன்னை பார்த்தாலே தெரியுது. எங்க நேத்தி கரடியோடைய கழுத்து இருக்கு இல்லையா? ஆமா செல்லம், கழுத்தை போட்டு துருக்கிட்டேன். அச்சுச்சோ. அப்புறம் என்ன தெரியுமா நடந்துச்சு? என்னாச்சு? சிங்கத்தோடைய வாயில கழுவி விட்டேன். அச்சுச்சோ. அப்புறம் என்னாச்சு? பொம்மை கடைக்காரர் துரத்தி விட்டார். அப்புறம் உன்னைய மாதிரி ஆள் என்ன செய்வாரு? ஆமா, உன் பேர் என்ன? என்ன நிகழ்ச்சி பார்த்த? என்னமோ போட்டாங்க. வெள்ளிக்கிழமை 10 மணி பாத்தியா? இப்படி கேஸ்லாம் வந்து சரி பண்ணுறதானே என் வேலையே. வெள்ளிக்கிழமை 10 இப்படி 10 மணிக்கு ப்ரோக்ராம் பார்த்து இந்த மாதிரி ஐடியா தங்கும். சரி சரி, உன்னை கிளியர் பண்ணிடலாம். எங்க நீங்க உங்களை நான் முதல்ல டெஸ்ட் பண்ண போறேன். சரி, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு சொல்லுங்க. பாட்டா பாடுங்க. அள்ள ஆடுவேன். பாடுங்க, பாடிக்கிட்டே ஆடுங்க. அரோஜா சாமன் கெட்டின் வா. எட்டுன ஆட்டோல ஏத்தின் வீட்டு காலி பண்ணி போயிக்கினாரு. அள்ள இல்லையா? அள்ள இல்லையா? கார் தூப்புற மாதிரி இருக்கு. அப்படிதான் டைம் எங்க கிட்ட அது புடிச்சு மேக்கப் பண்ண வேண்டியிருக்கு. யாரு அது? எங்க ஸ்கூல் ஹெட் மாஸ்டர். இது மாஸ்டர். இவர் என்ன புரட்டா மாஸ்டரா? இல்ல, இவரு பாடு சொல்லித்தர் மாஸ்டர். ரெண்டு மாஸ்டரா உங்களுக்கு? ஸ்கூல் ஆயா. ஆயாவா? அதுவும் இப்படி ஒரு அழகான ஆயாவை பார்த்ததே இல்லை. நமக்கு நர்ஸ் வந்து வாக்கிது வேற ஒன்னொன்னு. சரி, உங்களுக்கு எந்த நடிகரை ரொம்ப பிடிக்கும்? உப்பர்தா ரஜினிகாந்த். என்னட்டாரு? உப்பர்தா ரஜினிகாந்த். உப்பர்தா ரஜினிகாந்தா? அவங்க படிச்சு நடிச்ச படம் பாத்திருக்கீங்களா? என்ன படம் பாத்தீங்க? வாஜி 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 ஃபாச்சனன். ஏ வாஜி வாஜி. எங்க அந்த பாட்டுல ஏதாவது உங்களுக்கு ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. அந்த படத்துல நல்ல பாட்டா? நல்ல பாட்டு பாடுங்க. அகானா அகானா அகானா. ஏ அதுக்கு மேல போகாதா? அதுல என்ன ஸ்டைல் பண்ணுவார் ரஜினி? மொட்டுபாஷ் மொட்டுபாஷ். மொட்டுபாஷ் என்ன செய்வாரு? ஆரோப்ளேன் இருக்குல்ல, ஆரோப்ளேன். ஆரோப்ளேன்ல இருந்து இறங்க எபிக்டன் மாறுவாரு. டஷான் டஷான் தலையில வந்து டப் டப் டப்னு கொட்டுவார். அவர் ஏதாவது மறந்து போயிருக்கும், அதை யோசிக்கிறக்காண்டி தட்டிருப்பாரு. சரி, இன்னொரு பாட்டு இருக்கு அதுல, பல்லு விளக்கா பல்லு விளக்கா. என் கையில 10 விரல் இருக்கு. என் கையில 11 விரல்.
ஏன் பேண்ட் பாக்கெட் உள்ள கை விடுவீங்க? என் கையில 11 விரல் இருக்கு. எப்படி எப்படி உங்க கையில 11 விரல்? உனக்கு என்ன தெரியுமா? தெரியுமே. என் பாப்பா 1 அப்படி இல்ல, அஞ்ச பக்கம் இருந்து பின்னாடி இருந்தா 10 9 8 7 6 ஆறு. அச்சா இதுல எவ்வளவு இருக்கு? 5 6 5 11. ஐய் ரொம்ப விவரமா இருக்கீங்களே. அப்புறம் இதுல உள்ள லிஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்கள மாதிரி யார் யார் வந்திருக்காங்கன்னு இதெல்லாம் பாத்தீங்களா? உங்க பேர் எல்லாம்? ஆமா, அதே நான் கேக்டா. இந்த மாதிரி எல்லாம் நீங்க இருக்க கூடாது. சொல்லுங்க. மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்க என்ன பண்ணணும்? மீன் சாப்பிடும் போது முள்ளு குத்தாம இருக்கணும்னு என்ன பண்ணணும்? ரொம்ப விவரமா சொல்லணுமே. என்னதான் செய்யணும்? செருப்பு போட்டு சாப்பிடணும். சரி, வேற ஒண்ணு சொல்லுங்க. நீ சொல்லு. நான் ஒண்ணு சொல்லவா? நர்ஸ் நம்ம கைய பிடிச்சா செக்அப், நம்ம நர்ஸ் கைய பிடிச்சா பிக்அப். நிறுத்தப்பு, நீ ரொம்ப விவரமா இருக்க. அப்புறம் உன்ட்ட முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து தாஜ்மஹாலை வாங்க போறேனே. நான் தாஜ்மஹாலை வாங்க போறேனே. எனக்கு இப்ப விக்கிற மாதிரி ஐடியா இல்லையே. இவ்வளவு விவரமா இருக்க. உன்னை கிளியர் பண்ணணும்னா என்ன செய்யணும் தெரியுமா? இனிமே நீ அந்த நிகழ்ச்சி பார்க்க கூடாது. உன்னை உடனே கிளியர் பண்றேன் பாரு. இங்க வாங்க, டிவி பாருங்க. சனிக்கிழமை 10 மணிக்கு என்ன நிகழ்ச்சி வருது? அதுல யார் யார் வர்றா பாருங்க. அதுதான் கோவை குணா மாமா வர்றாரு பாரு, டான்ஸ் ஆடுறாரு பாரு. அப்புறம் மதுரை முத்து ஜோக் சொல்றாரு பாரு. பின்னாடி ரோபோ சங்கர் வர்றாரு பாரு. அப்புறம் மகேஷ் மாமா, இந்த தங்கத்துற பாட்டுலாம் கேளு. வெங்கடேஷ் நல்லா இருக்கா? அந்த நிகழ்ச்சி நல்லா இருக்கா? எப்படி இருக்கு இப்ப சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு சார். நன்றி.